மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்படுகின்றன. கருத்து கணிப்புகளை பொய்யாக்கிடும் வகையில் இங்கு பிஜேபி வேட்பாளர்கள் பல இடங்களில் முன்னிலையில் உள்ளனர். 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு கடந்த 5ஆம் தேதி தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தலில் பலம் வாய்ந்த கட்சிகளாக கருதப்படும் காங்கிரஸும் பிஜேபியும் தனித்து களம் கண்டன. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 40க்கு மேற்பட்ட இடங்களில் பிஜேபி வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி 30க்கு மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. துவக்கத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் முன்னிலையில் இருந்த நிலையில் 10 மணிக்கு பிறகு தேர்தல் நிலவரம் மாறத் தொடங்கியது. சில தொகுதிகளிலும் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளராக களம் இறங்கிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஜூலானா தொகுதியில் முன்னிலையில் இருந்தார். ஆனால் அடுத்தடுத்த சுற்றுகளில் அவர் பின்னடைவை சந்தித்துள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.